நான் மீட் பண்ணதில்ல, நான் பழகினதில்ல. ஒன் ஆஃப் த ஜென்யூன் சோல் வந்து கேபி சார். யாரை பற்றியுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. படிச்சு சொன்னாப்புல இந்த மாதிரி ஒரு லெட்டர் எனக்கு கூட இல்லையா, உனக்கு வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ ஒரு வாட்டி மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கமல் சாரை வரைஞ்சிட்டு கொண்டு போய் காமிச்சேன். இன்னும் ஒன்னே ஒன்று வரைஞ்சிட்டு கமல் சாரை இவ்வளோ வரைஞ்சிருக்க, கமல் இவ்வளோ வரைஞ்சிருக்கேன் நான் அங்கேருந்து எழுந்துச்சு. நானே அதிகமாக கமலை வச்சு படம் எடுத்துட்டு இல்லை உங்களை நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். யாரோ ஜெயிச்சிட்டா அது தான் ஜெயிச்சதாகவும் அந்த வெற்றி தன்னோடதாகவும் நம்ம பசங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கேபி எல்லாருக்குமே வராதுல்ல. ஒரு ஸ்கூல் வந்து முதல்ல டிசைனை பற்றி ஆர்ட்டை பற்றின ஒரு லெசன் வச்சுருக்கணும். ஸோ மியூசியம்மை சுற்றி காட்டணும், குழந்தைங்களுக்கு ஓவியத்தை பற்றின அறிவு கொடு, பேரண்ட்ஸு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்களை என்கரேஜ் பண்ணி அதுக்கு அவங்கள வந்து கைட் பண்ணணும். மற்ற எல்லாரையும் அறிமுகப்படுத்தின அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றின விஷயங்களை யாரும் பெரியவங்க சொல்லலை. திருக்குறள் எழுதி எவ்வளோ வருஷம் சொல்கிறோம், 2000 வருஷம் சொல்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் கூட குரூப் ஃபோட்டோ அவர் எடுத்துக்கிட்டார். இப்போ திருவள்ளுவர் இப்படி இருப்பார். இப்போ திருவள்ளுவரை வரைஞ்சவங்க முதல்ல வரைஞ்சாங்க திருவள்ளுவர். அவர் ரொம்ப பேஷண்ட் மாதிரி இருந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றாமல் அவ்வளோ ஷோர்வாக இருக்காமல் ஒரு மோசமான திருவள்ளுவர் இருந்தார். ஓ, இதை கலைஞர் தான் குளுக்கோஸ் ஏற்றி திருவள்ளுவர் இப்படி இருக்கணும்னு பண்ணி அதை ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்து ஒரு அற்புதமாக பண்ணி திருவள்ளுவருக்கு வந்து ஒரு மறு உயிர் கொடுத்தது கலைஞர்கள். சார், இப்போ பாலச்சந்தர் சார் எழுதின அந்த லெட்டர் நீங்கள் எனக்கு வந்தோன்னு காமிச்சிங்க. அவர் வந்து டாவின்சியாக இருக்கட்டும், மான்காவாக இருக்கட்டும், எல்லாரையும் நான் வந்து நேரில் பார்க்கல, ஆனால் அவங்க வரிசையில் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அந்த கடிதத்தோட முடிவுரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு கடிதம் வரைக்கும், மிகப்பெரிய ஒரு கடிதம் வரைக்கும் அது உருவானது, அந்த ஒரு ட்ராவல் இருக்குல்ல. இன்னொன்று, ஒரு ஃபோட்டோவும் பார்த்தேன், இப்படி கன்னத்தை பிடிச்சி ரொம்ப இவ்வளோ அன்பு பாலச்சந்தர் அவர்கள்ட்டேருந்து. நான் 87லேருந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டிசைனராக இருந்து என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% நண்பர்கள் இருப்பாங்க சொல்லி வச்சுக்கோங்க இண்டஸ்ட்ரியில், எல்லோரும் தெரியும். ஸோ நான் மீட் பண்ணதில், நான் பழகினதில், அதாவது ஒன் ஆஃப் த ஜென்யூன் சோல் வந்து கேபி சார். அதாவது வந்து, அதாவது யாரை பற்றியுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு படம் ஓடலன்னா ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. அப்புறமா யோசிச்சு அதுக்கப்புறம் நான் சொல்கிறதே இல்லை. படத்தை பற்றி எதுவும் கேட்டால் நான் வேறு டாபிக் போயிடுவேன். ஏன்னா யாரையுமே ஒருத்தங்களை வந்து ஒரு இது பண்ணி என்கரேஜ்மெண்ட், அவரை வந்து என்னென்னா உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணுன்றது பாயிண்டில் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அது பெரிய டஃப். அது நான் நிறைய பேர்கிட்ட அது இல்லை. ஓகே. ஸோ அது ரொம்ப ரேர். அது ஸோ அது வந்து அவர் பண்ணதாக ஃபீல் பண்ணுவார். இப்போ நான் இப்போ என்ன நான் கேமரா கலெக்ட் பண்ணது ஒரு ஸ்டோரி தினத்தந்தியில் ஒரு ஃபுல் பேஜ் வந்தது. அன்னைக்கு அங்கே இருக்க டேரக்டர் வீட்டில் இருக்கேன். அந்த பேப்பரை பார்த்தோன்னு, நீ சும்மாவே இருக்க மாட்டேயா, நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பையா அப்படின்னு சொல்லி, ஏதாவது என்னென்னா அது வந்து அந்த கிரெடிட் அவருக்கு தான். அப்புறமா இந்த ஜாகிர் ஹுசைன், தபலா ஜாகிர் ஹுசைன் என்னோடய ஷோ லான்ச் பண்ணார். தபலா ஜாகிர் ஹுசைன் வர்ற இன்விடேஷனில் தபலா ஜாகிர் ஹுசைன் பேர் மட்டும்தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக கேபி சாரையும் வாங்கன்னு சொல்லி இந்த கேட்லாக் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆமாம், எனக்கு அதெல்லாம் நான் தெரியல. ஏன்னா கேபி சார் தான் நல்லா தெரியுமா. அந்த ஐடியாவில் இந்த இது கொடுத்து அவங்க வந்துட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு. வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இருந்து இருந்துட்டு, அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஸ்ரீதர் பிடிக்கும் அவ்வளோதான், அதுக்கு நடுவில் எந்த எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளில் நிறைய பேருக்கு வந்து கேபி சார் வந்து பெரிய மோட்டிவேஷன். அந்த இடத்த தொட்டுட்டோம். சாரோட விஷயம் எடுத்துக்கிட்ட போயிட்டு கேபி சார்கிட்ட உங்களை பற்றி தெரிஞ்சிச்சு, உங்களை ரீட் பண்ணிட்டாங்கன்னா எங்கே இருந்தாலும் அந்த அந்த வேல்யூ பண்ணுறதுல வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. குருக்களோட சிஷியர்களுக்கு ஒரு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு கடிதம், இது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அவர் கொடுக்கும்போது அவங்களோட சிஷியர்கள் யாராவது, இது நிறைய பேர் அந்த கடிதம் விவேக் படிச்சுட்டு சொன்னாப்புல, இந்த மாதிரி ஒரு லெட்டர் எனக்கு கூட இல்லையா, உனக்கு வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கமல் சாருக்கு இந்த லெட்டர் பயங்கரமாக இருக்கும். ராஸ்கல்னு அந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். நான் அதை ஃப்ரேம் பண்ணியிருப்பேன், அங்கே அவங்க சாரோட ஆஃபீஸில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து படம் பார்த்துட்டு எழுதின லெட்டர்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தங்களும் ஃபஸ்ட்டு படம் ஜெயிச்சதுக்கப்புறமா சார் பார்த்து அட்மையர் பண்ணி அதில் இருக்க விஷயங்களெல்லாம் அதில் எழுதியிருக்க விஷயம் வந்து இருக்கும். பட் எந்த வந்து டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி முதல்ல என்ன பார்த்தாங்க, அதுக்கப்புறமா எப்படி இருக்குது, அந்த முதல் அனு முதல் ஞாபகத்துலேருந்து எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீ எப்படி என்கிட்ட வந்த, அது வந்து எப்படி நம்ம பழகிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே அதில் எழுதி
எதெல்லாத்தையும் போன டாபிக் வேற வேற விதமா டாபிக்ஸ் எல்லாமே போவோம். எல்லாத்தையுமே கூர்மையாக கவனிப்பாங்க. நீங்கள் எது சொல்லணும்னா அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ சில பேர்லாம் கொஞ்சம் ஜெயிச்சு செலிப்ரிட்டி ஆகி ஒரு படம்லாம் தெரியாமல் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கஷ்டம். அவங்க ஒரு நடக்கிறதே ஆறு காலில் நடக்கிறப்போ நம்மளால் ஒன்றுமே பேச முடியாது. அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் இப்போ என்னன்னா, இவ்வளோ பேர் லெஜெண்ட்ஸு கமல் சார்லேருந்து ரஜினி சார்லேருந்து அவ்வளோ பேரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அமைதியாக இருப்பாங்க. இதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி கூட சொன்னது இல்லை. சொன்னது கிடையாது. ஸோ ஒரு வாட்டி மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய கமல் சார் வரைஞ்சிட்டு கொண்டு போய் காமிச்சேன். அந்த டேபிள் அந்த சைடு நாங்கள் சார், நான் எதிர்க்க உட்காந்துருக்கேன். அதில் வந்து நடுவில் கமல் சாருக்கு சொல்லி கொடுப்பாங்க, உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் தம்பியோட சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஷார்ட்டை வரைஞ்சிருப்பேன், சுற்றி கமல் சார் இருப்பாங்க. இன்னும் ஒன்னே ஒன்று வரைஞ்சிட்டு கமல் சார் இவ்வளோ வரைஞ்சிருக்க, கமல் இவ்வளோ வரைஞ்சிருக்கேன். நான் அங்கேருந்து எழுந்துச்சு, நானே அதிகமாக கமலை வச்சு படம் எடுத்துட்டு இல்லை உங்களை நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த ஒரு இடம் தான் வந்து என்ன நீ வந்து என்ன போடாமல் நீ நிறைய நீ அவங்கள வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டது. மற்றபடி எந்த இடத்துலையுமே அதை சொல்லவே சொல்லுவாங்க. உன்னோட ஒர்க்கு தான் கமல் சார் ரொம்ப பர்த்டேக்கு வந்து ஸ்கெச் பண்ணேன். 84th birthday 83rd birthday செலிப்ரேட் பண்ணோம். கமல் சார் வந்து தான் கேக் கட் பண்ணாங்க. அப்போது ஒரு பெயிண்டிங்கு, நினைத்தாலே இனிக்கும் இனித்தது அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சைன் பண்ணி அதான் எல்லாருக்கும் கிஃப்ட் ஆகி கமல் சாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இன்னும் கமல் சார்கிட்ட இருக்கு. ஸோ ஸ்கெச் நான் பண்ணது. அப்போ சொன்னாங்க, அது நான் ஒரு ஐடியா பண்ணி நான் பண்ணுறேண்ணா, நீ பண்ணுறது தான் கமலுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு அந்த பர்த்டே இது பண்ணோம். ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஷோ. ஸோ அதாவது யாரோ ஜெயிச்சிட்டா அது தான் ஜெயிச்சதாகவும் அந்த வெற்றி தன்னோடதாகவும் நம்ம பசங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கேபிள் எல்லாருக்குமே வராதில்ல. ரொம்ப டஃப். கலைஞர் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒருத்தரை வந்து அணுகிறாரன் அப்படின்னா அவரை பற்றி எல்லா விஷயமும் அவருக்கு வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இந்த ஓவியம் சார்ந்து கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், முக்கியமாக கமல் அவர்கள், இவங்க மூணு பேருக்கும் அந்த ஒரு அந்த நீங்கள் பழகின விதம் அவங்கள்ட்டேருந்து அவங்க பாராட்டு. கலைஞர் வந்து பயங்கரமாக ஓவியத்து மேலே பயங்கரமான ஈடுபாடு. ஸோ ரொம்ப வாட்டில் டீப்லி இன்ட்ரெஸ்டடு. செம்மொழி மாநாட்டுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இணையதள மாநாடு நான் டிசைன் பண்ணது. அவங்க தொடர்தர்ணி சார் இன்னொரு சைடு பண்ணாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் ஸோ அந்த போர்டு இருக்கும். ஸோ அது உள்ளே போயிட்டு வர மாதிரி சிபியு வழியாக பண்ணாமல் டிசைன் பண்ணிடலாம். ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 போல் தான் அந்த டிசைனே பார்த்து அப்ரூவ் பண்ணி காலைல அவங்க ஃப்ரெஷ்ஷாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அவ்வளோ ரசிப்பாங்க. ஓகே. ஸோ எவ்வளோ என்னோடய ஓவியம் கிட்டத்தட்ட 9 ஓவியம் மேலே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா ஓவியமே அவங்களால பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லாம் பெரிய சைஸ் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ என்ன புதுசாக பண்ணி என்ன காமிச்சாலுமே அந்த அப்ரிஷியேஷனோட இது இருக்கும். கமல் சார்து எப்படின்னா, நீண்ட நாளாக கமல் சார் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பொறுப்பு ரொம்ப அகாடமிக் தான் என்னோடய ஒர்க்ஸு. அப்போவே அவங்க என்கரேஜ் பண்ணி தான் பேசினாங்க. சில ஒர்க்ஸ் எது நல்லாயிருக்கோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன புது ஒர்க்ஸ் போனாலும் காமிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷோ லான்ச் பண்ணாங்க. ஸோ பயங்கரமாக ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்க ஆர்ட்டை பற்றி தெரியும், எல்லா டாப்பிக்கும் பேசுவார். ஆர்டிஸ்ட்டை பற்றி தெரியும், உள்ள டாப் பெயிண்டர்ஸை பற்றி தெரியும், ஸ்கல்ப்டர்ஸை பற்றி தெரியும். ஸ்கெச் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அட்லஸை ஸ்கெச் பண்ணையில் அப்படி ஸ்பீடாக அட்லஸை பக்காவாக அனாட்டமி மாதிரி ஒரு பக்கா டிசைன் ஸ்கெச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டை பற்றி அப்ரிஷியேஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ஒரு சதுரகிரி மலையில் இருக்க மாதிரி ஒரு ஓவியம் ஆகட்டும். ஸோ பாபாஜி நிறைய ஸ்கெச்சஸ், என்னோடய ஸ்கெச்சஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த ஆனால் என்ன சொல்கிறப்போ வந்து, ஸோ அவங்களுக்கு கமல் சார் தானே நான் நிறைய பண்ணியிருக்கேன், என்னோடய எல்லா ஒர்க்ஸும் அவங்க பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க கமல் சார் ஆஃபீஸ்க்கு வரப்பையும் அந்த ஒர்க்ஸ் ஃபுல்லாக சாரோட இதில் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இல்லை, எல்லாட்டையும் ஒரு கேள்வி எப்போதுமே கேட்பாங்க, அம்பானி ஃபேமிலிக்கு நாம் ஏதாச்சும் பண்ணியிருக்கோம். இல்லை, எனக்கு நேரடியாக எந்த இதுவுமே கிடையாது. பட் ஆனால் என்னோடய ஒர்க் வந்து வித்வான் லக்ஷ்மணன், அவங்க எம்ஜிஆர் சார்கிட்ட இருந்தாங்க லக்ஷ்மணன், அவங்க வித்வான் லக்ஷ்மணன் சார். என்னோடய ஒர்க் கணேஷா அங்கே இருக்குது, அவங்களோட போர்டு ரூமில் என்னோடய கணேஷா 33 கணேஷாஸ் இருக்கும். ஓகே. ஆனால் நேரடியான ஒரு நேரடியாக எனக்கு கிடையாது, நான் அவங்கள மீட் பண்ணதில்லை. ஓகே. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இங்கே எப்படி பார்க்குறாங்க, ஃபாரின்ல எப்படி பார்க்குறாங்க, அந்த கம்பேரிசன்? ஸோ இங்கே வந்து ஆர்ட்டுன்னா அதாவது எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் எப்படி பார்க்குறாங்க, ஒரு இந்தியா எப்படி பார்க்குற மரியாதை. ஏன்னா அந்த டாக்டர் என்னன்னு அவங்களுக்கு தெரியும்.
டாக்டர் பெரிய ஆள், டாக்டர் உயிரை காப்பாற்றுவார், பெரிய டாக்டர் இவர், இவர் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஒரு பல பரிமாணங்கள் இருக்கும். அந்த டாக்டருக்கு மேலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் வரும். எல்லாத்த பற்றியும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அவங்க மைண்டில் இருக்குது. அதனால அந்த மரியாதையை அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்றாங்க. ஆர்டிஸ்ட்டுன்னு ஒருத்தரை எப்போ நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்க அவருக்கு? இது ஒரு தொழிலே கிடையாது. அந்த ஒருத்தர் இப்போ அறிமுகப்படுத்தணுன்னா ஆர்ட்னா என்னங்க? ஆர்ட்டு என்னங்க பண்ணுறாரு இவர்? அப்படியா? சரி சரி சரி, நல்லாயிருக்கு. இது வந்து அவனோட மெயின் முதலே கிடையாது இந்த ஆர்ட்ன்றது. ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் டிசைனர்ஸ் இல்லை, ஆர்டிஸ்ட் டிசைனர்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா அவரே இல்லை. ஸோ நீங்கள் அவருக்கு தேவையான எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆர்டிஸ்ட்டை ஒரு நாளைக்கு நீங்கள் மீட் பண்ணுறீங்க. காலையிலேருந்து தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் ஆர்டிஸ்ட் பத்திரிக்க பெட்டை டிசைன் பண்ணாமல் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதுலேருந்து எந்திரிக்கிறோம், அவன் போடுறோம், ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், பல் விளக்குறோம், ப்ரெஷ்ஷு, அடுத்து பேஸ்ட்டு போட இந்த அந்த கம்பைல் பண்ணியிருக்கான் அந்தனோட இது ஸ்டோரேஜு. ஸோ வரோம், வெளியில் வரோம், குளிச்சுட்டு வெளில வந்தோம், மிரர் பார்க்குறோம், அந்த மிரர் எப்படி பண்ணால் ஷேப் கரெக்டாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டது, அப்புறமா தான் அந்த நாலேஜே வரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா இறங்கி அவன் இப்போ தலை வர்ற சீப் ஆகட்டும், அதுக்கப்புறம் இறங்கி செருப்பு மாட்டுவான், அது செருப்பு பண்ணது ஒரு டிசைனர் தான். செருப்பு இல்லாமல் நீங்களே பெரிய செருப்பாக விட்டிக்க வேண்டியதானே, எதுக்கு வரீங்க? ஸோ எல்லாத்துக்குமே அது தெரியவே தெரியாத. ஓ, இதெல்லாம் சொன்னோன்னா அப்பா இதெல்லாம் ஆர்டிஸ்ட் பண்ணதா அப்படிமா. இப்போ இதுக்கப்புறம் நேராக இறங்கி ஒரு வண்டிலேயோ கார்லேயோ ஆட்டோலேயோ சைக்கிள்லேயோ கார்லேயோ உட்காந்திங்கன்னா இது, நேராக ஒரு ஏர்போர்ட் போனீங்கன்னா ஃப்ளைட்டு. ஸோ அது டாவின்சி தான் பேசிக் ஸ்கெட்ச் போட்டது. இப்போ டாவின்சி இல்லைன்னா அந்த ஃப்ளைட்டோட ஐடியாவே தெரிஞ்சிருக்காது. ஓ, ஸோ இப்போ அதெல்லாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து இது திருப்பி வரீங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டு தட்டு ஸ்பூனு, அப்புறமா அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து, ஸோ இயல் டேபிள் எல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உங்கள் மைண்டில் ஓடிச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ ஆர்டிஸ்ட் டிசைனரை கிராஸ், ப்ராடக்ட் டிசைனர்ஸை கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு நாளை கடத்தவே முடியும். அது உங்களுக்கு தெரியலன்றது வந்து யாரோட தப்புன்னு கேட்டால் நான் யாரை சொல்லுவேன்? இதில் யாரையுமே நம்ம சொல்ல முடியும். ஆமாம், யார் தப்புன்னா உங்களுக்கு அறிமுகப்படுத்தாத இந்த சமூகத்தை தான் சொல்லணும். ஒரு ஸ்கூல் வந்து முதல்ல டிசைனை பற்றி, ஆர்ட்டை பற்றின ஒரு லெசன் வச்சுருக்கணும். ஸோ மியூசியம்மை சுற்றி காட்டணும், குழந்தைங்களுக்கு ஓவியத்தை பற்றின அறிவு கொடுக்கும். பேரண்ட்ஸு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்களை என்கரேஜ் பண்ணி அதுக்கு அவங்கள வந்து கைட் பண்ணணும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஆர்டிஸ்ட்னா, ஒரு பேப்பரில் படித்தேன் ஒரு ஆர்ட் வந்து 5 மில்லியன் 8 மில்லியன் டாலருக்கு ஆக்ஷன் போயிருக்கான், இவர் 432 மில்லியனுக்கு டாவின்சி வரைஞ்ச படத்தை வந்து விலைக்கு வாங்கியிருக்காரா ஷாஜா மன்னர், அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டே இருக்க வேண்டிதான். இங்கேயும் அந்த மாதிரி ஆள்லாம் வந்தாங்க, எம் எஃப் ஹுசைன் வந்தார், டயிப் மேத்தா வந்தாங்க, அஞ்சலி எலா மேனன் வந்தாங்க, இங்கேயும் டாப் பெயிண்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. புரியலன்னா அறிமுகப்படுத்தலை. ஓகே, மற்ற எல்லாரையும் அறிமுகப்படுத்தின அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றின விஷயங்களை யாரும் பெரியவங்க சொல்லலை, அதனால் தெரியல. ஓகே சார், இப்போ ஒரு ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இந்த இந்த உலகத்தையே வந்து உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான சம்பவம் நடக்கும் நிறைய இருக்கு, நிறைய டாக்குமெண்டேஷன் தானே. இப்போ நீங்கள் ஒரு பெரிய வார்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு, அந்த வார்லாம் எங்கே ஃபோட்டோ இருந்தது? அதெல்லாம் ஓவியமாக தானே இப்போ இருக்குது. இன்னும் பெரிய பெரிய மியூசியம்லாம் அந்த போர்க்காட்சியெல்லாம் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஒரு சம்பவங்களை சொல்கிறேன், கதையை ஃபுல்லாக ஓவியமாக பார்க்குறீங்கள. ஒரு ஒருத்தர் அறிமுகம் பண்ணதே ஓவியர் தானே. ஒரு ஜீசஸ் எடுத்துக்கோங்க, ஜீசஸோட காலகட்டத்தில் என்ன இருந்தது? ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜீசஸோட காலகட்டத்தில் ஒன்றுமே கிடையாது, ஆனால் அதை ஒரு உருவகப்படுத்தி கொண்டு வந்து இன்றைக்கி ஜீசஸை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறோம். இப்போ திருக்குறள் எழுதி எவ்வளோ வருஷம் சொல்கிறோம்? 2000 வருஷம் சொல்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் கூட குரூப் ஃபோட்டோ அவர் எடுத்துக்கிட்டார்? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருக்காந்து எழுதிட்டே இருந்தார், ஓலைச்சுவடியில் எழுதினாரு, ஏதோ வந்து கை மாறி அந்த இது வந்து புக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ இது புக் ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு ஃபார்ம்லேருந்து. இப்போ திருவள்ளுவர் இப்படி இருப்பார். இப்போ திருவள்ளுவரை வரைஞ்சவங்க முதல்ல வரைஞ்சாங்க திருவள்ளுவரை, அவர் ரொம்ப பேஷண்ட் மாதிரி இருந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றாமல் அப்படி ஷோர்வாக இருக்காமல் மோசமான திருவள்ளுவர் இருந்தார். ஓ, இதை கலைஞர் தான் குளுக்கோஸ் ஏற்றி திருவள்ளுவர் இப்படி இருக்கணும்னு பண்ணி அதை ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்து ஒரு அற்புதமாக பண்ணி திருவள்ளுவருக்கு வந்து ஒரு மறு உயிர் கொடுத்தது கலைஞர். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் இருக்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ரொம்ப அழகா இருப்பாரு. அதுக்கு முன்னாடி இருக்க திருவள்ளுவர் ரொம்ப சோகமா இருக்கும். இப்ப நெட்ல பாத்தீங்கன்னா இருக்கும் பார்த்தோம். இப்ப நிறைய இப்ப நீங்க மூணு பேர் இருக்காங்க இந்த இசை இப்போ மியூசிக் அகாடமியில எல்லா இடம் பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர் இசையோட சாம்ராட் அவங்க பெரிய அந்த அவங்களோட படங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா வரைஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த காலத்துக்கட்டத்தில் ஓவியம் இதுவே கிடையாது, கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபியே கிடையாது. சொல்லி கதை சொல்லி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் அதை நல்லா பண்ணுங்கன்ற. இப்பயாவது யாராவது ஆர்டிஸ்ட்கிட்ட குற்று குளுக்கோஸ் ஏற்றி எல்லாம் பண்ணிக்கினி அவரை ஒரு தெம்பாக்கி ஆளை பார்த்தா ஒரு கிரேஷியஸாக அந்த ஒரு பார்த்தோன்னு ஒரு அட்மையர் பண்ணணும்ல. ரோல் மாடல் வேணும்னா ஆமாம், இப்போ ரோல் மாடல்லாம் இருக்கணும்ல. இப்போ திருவள்ளுவர் நினைக்கிறோம், திருவள்ளுவர் பாரதியாரை நினைக்கிறப்பவே ஒரு ரோல் மாடல்லாம் மைண்டில் கொண்டு வரணும்ல. அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு இருக்கிறது தான் ஆர்ட்டு.